Hi friends, welcome to Tamil Foodie Kitchen. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ரொம்ப சுவையான வெஜ் கறி ரெசிபி தான் செஞ்சு காட்ட போறேன். இது ஹோட்டல் ஸ்டைல்ல கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். நீங்களும் வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பச்சை பட்டாணி எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு வேக வச்சு தனியாக எடுத்துக்க போகிறோம். பச்சை பட்டாணி ரொம்ப சீக்கிரம் வந்துடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேபிக்கான சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். எதுக்காக தனியாக எல்லாத்தையும் வேக வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும், அதுக்காக தான் இதை தனியாக வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். பேபிக்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்தது டொமாட்டோ பீரி செஞ்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ரெண்டு தக்காளியை கீறி விட்டு சுடுதண்ணியில் 30 செகண்ட் போட்டு எடுத்துக்க வேண்டியதான். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா தனியா சேர்க்க போகிறோம். தனியாலாம் ரொம்ப சீக்கிரம் வறுபட்டுரும், அதுக்காக தான் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டேன். அடுத்தது தனியா சேர்த்துட்டு அடுத்தது மிளகு சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும், ரொம்ப கருகிடக்கூடாது, ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது இது கூட சோம்பு ஜீரகமும் சேர்த்துக்க போகிறேங்க. எதுக்காக கடைசியாக சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா சோம்பு ஜீரகம் சீக்கிரமாக வரப்பட்டுரும், அதுக்காக நம்ம கண்டிப்பாக கடைசியில் தாங்க சேர்க்கணும். மிளகாய் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வரப்படாது, அதனால தான் நான் மிளகாய் முதல்ல சேர்த்து லைட்டாக வறுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, இது எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போது மிக்சியில் நம்ம இதில் பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் இதில் சேர்த்துடலாம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இதில் சேர்க்க போகிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பேபிகார்ன் வந்து ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துடலாம். அடுத்தது பச்சை பட்டாணியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு இதை வந்து எண்ணெயில் வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். எதுக்காக இது மாதிரி செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கறி வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக தான் இது மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்க போகிறோம். பச்சை பட்டாணியும் பேபிக்கானும் சீக்கிரம் வெந்துடாது, அதனால தான் நம்ம முன்னாடியே வேக வச்சுட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோங்க. அவ்வளோதான், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இங்கே பாருங்கள் வதங்கிருச்சு. இப்போ நம்ம தனியாக இதை எடுத்து வச்சிடலாம் ஒரு பிளேட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா அதே கடாயில் வெங்காயமும் கேப்சிகமும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கினா போதுங்க. ரொம்ப நேரம் வதக்கணும் அவசியம் இல்லை, இதுவுமே டேஸ்ட்டுக்காக தான் செய்கிறோம். இதை வதக்கிட்டு இதையுமே ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிடலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன், அதில் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும், வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. அடுத்தது இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்தது இதில் தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த பவுடர் அரைக்க ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம் பார்த்திங்களா, அதுலேயும் கொஞ்சம் மிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. நான் சின்ன ஸ்பூனால் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் சேர்ந்த பிறகு நல்லா வதக்கியாச்சுங்க. அந்த மிளகாத்தூள் வாழையெல்லாம் போயிடுச்சு. அடுத்தது நம்ம தக்காளியை வந்து தோல் எடுத்துகிட்டு பியூரி செஞ்சு வச்சுருக்கோம், அதையுமே இது கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதாங்க, சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டால் போதும். அடுத்தது நம்ம வதக்கி வச்சுருக்க காய்கறியெல்லாம் இதோடு சேர்த்துடலாம். ரொம்ப நேரம் வதக்கல, கொஞ்சமாக சால்ட் சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு தாங்க வதக்கி எடுத்திருக்கேன். இது டேஸ்ட்டுக்காக நம்ம இது மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பவுடர் பண்ணிவிட்டு வந்தோம் பார்த்திங்களா, ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பவுடரை இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். எல்லா பவுடரையும் சேர்க்கணும் அவசியம் இல்லை, நான் இதிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். அடுத்தது இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும், காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுங்க. நம்ம வேகாத காய்கறியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி முன்னாடியே வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி
இப்போ மூடி போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே கேரட் பீன்ஸு உருளைக்கிழங்குலாம் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடுங்க. போதும், மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். கரெக்டாக 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறிலாம் நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். அடுத்தது நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா வெங்காயமும் கேப்சிகமும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான கறி ரெடியாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு வேணும்னா ஃப்ரெஷ் க்ரீம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்தா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையான மிக்ஸ்டு வெஜ் கறி ரெடியாகிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். சுவையும் அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான வெஜ் கறி ரெசிபி பார்த்துருப்பீங்க. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி புலாவ் கூடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.